கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோயில் இருக்கிற தெருவில் நம்ம குடியிருந்தால் அதுக்கு நிறைய விதிகளும் சொல்கிறாங்களே பெரிய ராஜகோபுரம் கிழக்கு பக்கத்துக்கு அந்த கோவில் ஆக்சுவலாக மேற்கு பார்த்த கோவில் இவருடைய வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா இவருடைய ராஜகோபுரம் இவர் வீட்டில் வந்து படும் மேடம் அந்த வீட்டில் நம்ம வாழக்கூடாது மேடம் இதே கோபுரம் நம்ம வீட்டுக்கு தெற்கில் இருந்தாலோ மேற்கில் இருந்தாலோ பிரம்மாண்டமான வளர்ச்சி மேடம் அப்போ நம்ம எங்கே போனாலும் சரிங்க மேடம் எப்பயுமே மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் நம்ம மரம் வைக்கிற கான்செப்ட் தான் மலைகள் இருக்கு மேற்கும் தெற்கு நல்ல மலைகள் இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கும் வாழ்க்கை இப்போ கட்டக்கூடிய கோவில்கள் அப்படின்னாக்கா குட்டி குட்டியா தானே இருக்கு இல்லைங்களா சோ அந்த கோவிலோடைய இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை விடவும் எங்க வீடு ஹைட்டா இருக்கலாமா சார் கோவில் தான் எல்லாம் சொல்றோம் ஆனால் கோயில்னு யாரும் சொல்கிறதில்ல கோவில்னா அரசர்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு பேர் தான் கோவில் இப்போ மே தென்மேற்கில் வந்து ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அவர் வீட்டில் என்ன பண்ணுவார் அரசாங்க வேலைக்கே போனாலும் அவர் அதாவது விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுவார் ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோயில் இருக்கிற தெருவுல நம்ம குடியிருந்தா அதுக்கு நிறைய விதிகளும் சொல்றாங்களே இது எதுப்பா நிஜம் இது குறித்த தெளிவான விளக்கங்கள் நமக்கு சொல்றதுக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணிதனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சூடுகுடி கோதினாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் சார் தினம் தினம் கோயிலுக்கு போகிறது வந்து ரொம்ப சரின்னு சொல்கிற நாம கோயில் இருக்கிற அதே தெருவில் பக்கத்தில் வீடு கட்டினா மட்டும் அதுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க சார் அதாவது கோவிலை விட வந்து நம்ம வீடு ஹைட்டாக இருக்கக்கூடாது கோபுரத்தோட நிழல் வந்து வீட்டு மேலே விழக்கூடாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மைதானா நல்ல அற்புதமான கேள்வி கேட்டீங்க மேடம் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு விஷயம் தினமும் ஒரே கோவிலுக்கு போகக்கூடாது மேடம் அதை ஒரு முதல்ல பதிச்சு வைக்கிறேன் மக்களுக்கு தினமும் ஒரே கோயில் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் தினமும் ஒரே கோவில் போகிறத தவிர்க்கிறது ஒரு நல்ல விஷயம் ஏன் சார் போர் அடிக்குண்ணா இல்லை மேடம் அது ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் தினமும் ஒரு கோயிலுக்கு போகாமல் மாற்றி போங்க மாற்றி யோசிங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் என்றைக்குமே மாற்றி யோசிக்கிறது பெரிய வெற்றி மேடம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன பண்ணுறீங்கன்னா மேடம் வீடு வந்து கோவில் பக்கத்தில் இருக்குது நான் வீடு கட்டலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நான்கு திசைகள் மேடம் கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை தெற்கு திசை மேடம் இப்போ ஒருத்தர் நான் நீங்கள் கேட்ட மாதிரி கே கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் மேடம் ஒரு கோபுரம் வந்து அ அற்புதமாக அவருடைய வீட்டோட கிழக்கு பக்கட்ருக்கு பெரிய ராஜகோபுரம் கிழக்கு பக்கட்ருக்கு அந்த கோவில் ஆக்சுவலாக மேற்கு பார்த்த கோவில் இவருடைய வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா இவருடைய ராஜகோபுரம் இவர் வீட்டில் வந்து படும் மேடம் இப்போ இந்த ராஜகோபுரம் நிழல் வந்து வீட்டில் பட்டா சரியா ஐயோ தோஷம் அப்படின்பாரு மேடம் நான் அதுக்குள்ளே சொல்கிறேன் மேடம் அந்த விஷயத்த சொல்கிறேன் இதே போன்று வடக்கில் ஒரு பெரிய ராஜகோபுரம் இருக்கும் மேடம் இப்போ கிழக்கில் ராஜகோபுரம் இருக்கிற மாதிரியே வடக்குலேயும் அவருடைய மனைக்கு அருகில் ராஜகோபுரம் இருக்கும் அந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வந்து இவருடைய வீட்டில் அடிக்கும் மேடம் அப்போ இவருடைய இவர் வந்து வட கிழக்கு பார்த்தே இருப்பார் அந்த கோவிலும் கிழக்கு பார்த்தே இருக்கும் பக்கத்து இடமா இருக்கும் இந்த ராஜகோபுரம் வந்து இவருடைய வீட்டில் அடிக்கும் கிழக்கில் அடிக்கும்போது இது என்ன இது மாதிரி கட்டினா வாழலாமா இருக்கலாமா அப்படிங்குறதான் இன்னைக்கு நம்ம நீங்கள் கேட்ட கேள்வனுடைய உள் உள் அர்த்தம் கரெக்டாக மேடம் கரெக்ட் இப்போ கிழக்கு பார்த்த மனையில் அதாவது கோவில் வந்து வாசல் கிழக்கில் இருக்குது அவருடைய கோவில் கிழக்கில் இருக்குது ராஜகோபுரம் வந்து நம்ம வீட்டில் அடிக்குதுன்னா அந்த வீட்டில் நம்ம வாழக்கூடாது மேடம் அதே போன்று வடக்கில் இருக்குது அந்த ராஜகோபுரம் வந்து நம்ம வீட்டில் வந்து அடிக்குது அப்படின்னா அந்த கோ வீட்டில் வாழாமல் இருக்க சிறப்பு மேடம் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஆண்களை குறைக்கும் மேடம் இப்போ ஆண்களை குறைக்குங்கிற விஷயம்ல ஆண்களை மிதித்து பெண்கள் வளருவாங்க இதுதான் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செயல்படுத்தாமல் இந்த மாதிரி கோபுரங்கள் எப்படின்னா மேடம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் வா ஓப்பனாக சொல்கிறோம் மேடம் கிழக்கில் உயரமாக மர வைக்கக்கூடாது வடக்குலையும் உயரமாக மர வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் காற்று நம்மளை தடை பண்ணும் இதுதான் உண்மையான விஷயம் மேடம் அப்போ இந்த சூரிய வெளிச்சமும் காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் பெரிய இதாக வராமல் தடுத்து நிறுத்தும் இதுதான் அந்த நிழல் விழுந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் இதே விஷயத்தை மாற்றி இப்போ சொல்கிறேன் மேடம் இப்போ சொல்லிட்டேன் மேடம் இந்த விஷயத்தை மாத்தியே சொல்லுவோம் இதே கோபுரம் நம்ம வீட்டுக்கு தெற்கில் இருந்தாலோ மேற்குல இருந்தாலோ பிரம்மாண்டமான வளர்ச்சி மேடம் இப்போ நம்ம வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது வடக்கு பார்த்த வீடாக இருக்குது நம்ம கோவில் நம்ம இடத்துக்கு தெற்கு சைடில் பெரிய லெவலில் ராஜகோபுரம் இருக்குது அப்படின்னா என்ன மேடம் இப்போ நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம் மேற்கும் தெற்கு நல்ல மரத்தை வைங்கம்மா அப்போ மரம் உயரமான மரங்களை வைக்கலாங்க அப்போ அந்த கோபுரம் அப்போ மட்டும் அந்த நிழல் நம்ம மேலே விழுந்தால் ஒன்றும் இல்லையா மேடம் எதுவும் கிடையாது மேடம் மேற்கு ஆக்சுவலாக உயரம் தெற்கு உயரம் அதான் கான்செப்ட் கான்செப்ட் நம்மளுடைய கான்செப்ட் அதுதான் அப்போ கிழக்கும் வடக்கும் உயரமாக போகும்போதுல சூரிய ஒளிச்சா காத்தையும் மறைக்குது மேற்கும் தெற்கும் ஆக்சுவலாக அந்த கோபுரங்கள் உயரமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இப்போ நீங்கள் கோவில் சைட்லேயே போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கோவில் சைடில் உள்ள அர்ச்சகரை பார்த்தீங்கன்னா மேடம் அதாவது கோபுரங்களோட கோபுரங்கள் சைடில் வடக்கு சைட்லேயும் அதாவது கிழக்கு சைட்லேயும் இருக்கிற கோபுரங்கள் வந்து தெற்கு சைட்லேயும் மேற்கு சைடில் இருக்கிற வீடு பிரம்மாண்டமாக இருப்பார் ஐயர் அதே கோவில்களில் பார்த்தீங்கன்னா அதே ப கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடில் கோபுரம் இருக்குது வடக்கு சைடில் கோபுரம் அந்த ஆண்மகன் அந்த ஐயர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க மாட்டாங்க ஐயர் தான் பெரும்பாலும் இருக்காங்க அது சுத்தியும் மீதி எங்கேயா இருந்தாலும் அவ்வளோக்கா வளர்ச்சி இல்லை மேடம் அப்போ நம்ம எங்கே போனாலும் சரிங்க மேடம் எப்போயுமே மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கணும் நம்ம மரம் வைக்கிற கான்செப்ட் தான் மலைகள் இருக்குது மேற்கு தெற்கு நல்ல மலைகள் இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகள் லவ்வுக்கு பின்னாடி எங்கேயுமே போக மாட்டாங்க மேற்கு தெற்கும் உயரமாக இருக்குல்ல மாப்பிள்ளை வந்து ஜம்முன்னு வருவான் மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை மாதிரி மாட்டான் நூறு சதவீதம் மகன் மாதிரி வருவான் அப்போ மேற்கும் தெற்கும் மலைகள் உள்ள மாதிரி இடங்களில் வாங்கும் பொழுது குழந்தைகள் நல்லாயிருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதே கான்செப்ட் தான் அந்த கோபுரங்களும்மா அதே கான்செப்ட் தான் தவறா இருந்தா தவறுமா அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ வந்து பழைய காலத்து கோவில் அப்படின்னாக்க மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இருக்கும் சார் இப்போ கட்டக்கூடிய கோவில்கள் அப்படின்னாக்க குட்டி குட்டியாக தானே இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த கோவிலோடைய இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை விடவும் எங்கள் வீடு ஹைட்டாக இருக்கலாமா சார் நீங்கள் கேட்குற கேள்வி அற்புதமான கேள்வி மேடம் நான் ஏன் கிடையாதுன்னு சொன்னால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கோவில் தான் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் கோயில்னு யாரும் சொல்கிறது இல்லை கோவில்னா அரசர்கள் வாழக்கூடிய வீட்டுக்கு பேர் தான் கோவில் அதில் ஈ போட்டிங்கன்னா கோயில் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு பேர் கோயில் அரசர்களை தீர்மானித்ததே அதாவது ஆளுமைக்குரிய நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க கூட திருவாரூர்லேருந்து வந்தவங்க தான் ஆக்சுவலாக மன்னார்குடிலேருந்து வந்தவங்க தான் நம்ம தமிழ்நாட்டே ஆளுறாங்க ஆளக்கூடிய படைத்ததே அந்த ஊரில் உள்ள கோவில் புரிஞ்சுக்க மாட்டோம் கோவில்னால் அரசரை ஆளக்கூடிய விஷயம் கோவில் கோவில்ங்கிறது நீங்கள் சொன்னால் நம்ம தெய்வம் போய் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய இடம் தான் கோயில் அந்த கோவிலுக்கும் ஈக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அது மாதிரி சின்ன கோவிலாக இருந்தால் சின்ன கோவிலாக இருந்தாண்ணா பெரிய கோவிலாக இருந்தான்னா எல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம அந்த இடத்துல ஏன் நம்ம போய் வாழ்ந்துட்டு அப்போ அந்த இடத்துல சின்ன கோவில் மட்டும் நம்ம வீடு பெருசாக இருந்தால் அது கான்செப்ட் உடச்சிடும் அதுதான் உண்மையான விஷயம் மேடம் நம்ம கோவில் பக்கத்தில் வாழாமல் அந்த கோவில் இடங்களில் நம்ம ஏமாற்றி வாடகை கொடுக்காம அந்த கோவில் இடங்களை ஏமாத்திக்கிட்டு நம்ம பேரில் பட்டா போட்டுக்கிறது இதெல்லாம் பெரிய பாவம் மேடம் இப்போ இதுதான் நம்ம கர்மாவை சேர்க்கறதுக்கு அர்த்தம் மேடம் கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயில்கிட்டே நம்ம போய் இடம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பான விஷயம் மேடம் தெளிவான விளக்கம் சார் கோயில் பற்றி பேசிட்டு நம்ம வந்து குளம் பற்றி பேசாம இருந்தா எப்படி சார் குளங்களுக்கும் வாஸ்தான் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா நம்ம முன்னோர்கள் வந்து மேடம் பயங்கரம் சம்மந்தம் உண்டு மேடம் நம்ம முன்னோர்கள் வந்து அசால்ட்டா சாமானியப்பட்டவங்க இல்லை மேடம் முன்னோர்கள்லாம் நம்ம சொல்லலாம் மேடம் வாஸ்து நான் படித்தேன் பெரிய கிளாஸ்ல வந்துட்டேன் நான் ஒன்றும் சாதாரண ஒரு பதினெட்டு வருஷம் எங்களோட ஏபிசியோட கூட இருந்திருக்கேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் ஏன் பெரிய பெரிய ஜாம்பான்லாம் இருக்காங்க நான் தவறே சொல்லலை எங்காலேயே ஆண்டாள் சொல்லிங்க வந்து நீங்கள் வீட்டுக்கே போகாமல் நான் போன கிளைண்ட்டு அவர் ஃபோனில் கேட்குறாரு ஹைதராபாத்துலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாரு உங்கள் வீட்டில் உடம்பு இருக்கு பிரச்சனை இருக்குன்னு அவர் சொல்கிறார் குருவாயூர் போப்பாங்கிறார் அவரை ஆனால் நான் போய் அவர்கிட்ட போய் ஃபீஸ் அவர் இடத்த பார்த்து ஃபீஸ் பார்த்துட்டு வரேன் இப்போ எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆள் தான் எனக்கு ஜாம்புவான் அப்போ அவர் அற்புதமாக வீட்டில் அதாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டே அவருடைய குரலை கேட்டு உன் வீட்டில் உடம்பே பிரச்சனை நீ குருவாயூர் போன்னு சொல்கிறார் இந்த விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எப்படி கட்டினாங்க அப்படின்னா ஒரே மாதிரி கோவில்கள் அமைக்காமல் ஒரே மாதிரி குலைகளை அமை குளங்களையும் அமைக்காமல் என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனை வந்தால் இந்த கோவில் போனால் சரியாக போயிடும் கோவில் போனால் சரியாக போயிடும் இந்த மாதிரி குளங்கள் போனால் சரியாக போயிருந்து நம்ம முன்னோர்கள்லாம் மாற்றி அமைச்சாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் திருவாரூரில் போனீங்கன்னா மேற்கு அதாவது மேற்குல தென்மேற்கு மூலையில் பெரிய குளம் தென்மேற்கு வடமேற்கு சாயந்தரம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் போனிங்கன்னா நிச்சயமாக அந்த கோவிலுக்குள்ளே தென்மேற்குல இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போகலாம் இப்போ திருவட்டியூர் வடிவடைமு நல்ல ஜம்முன்னு வடகிழக்கில் குளம் இருக்குது அதே திருவையாறு ஐயார அப்பர் போங்க உள்ளே போனீங்கன்னா தென்கிழக்கில் குளம் மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி போங்க தென்கிழக்கில் குளம் இந்த மாதிரி விஷயத்தை இப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கே வடகிழக்கில் குளம் இருந்தாலும் வடமேற்கில் அந்த கோவில் அளவுக்கே குளம் இருக்குது அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்போ நம்ம முன்னோர்கள் கோவில் கோவில் எப்படி அமைச்சாங்களோ அதே போன்ற குளங்களை அமைச்சாங்க அந்த விஷயத்துக்கு நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது மேடம் இப்போ மே தென்மேற்கில் வந்து ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அவர் வீட்டில் என்ன பண்ணுவார் அரசாங்க வேலைக்கே போனாலும் அவர் வா அதாவது விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுவார் அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம பாட்டு உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பார் அந்த பணத்தை அப்படியே வட்டி கொடுப்பாரு அதுவும் பணம் வராது எல்லாம் போயிடும் மேடம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தென்மேற்கு சம்மந்தப்பட்ட இடத்துல மிகப்பெரிய குளம் இருக்குது அப்படின்னா நூறு சேதம் அவர் விஆர்எஸ் தான் இதுதான் உண்மையான விஷயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டதை தானாக வாலண்டியாக ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு ஜம்முன்னு வீட்டில் உட்காந்துருப்பார் எல்லா பணத்தையும் வெளியே கொடுத்துட்டு ஏமாந்து நிற்பார் இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் அந்த இடத்துல குறைச்சிடும் மேடம் இதுதான் விஷயம் மேடம் பாதிக்கும் ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ரொம்ப தெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோவில் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் வந்து வீடு நம்ம கட்டணோன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ காவல் தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து உண்மையா சார் இல்லை மேடம் நம்ம எப்பயுமே மேடம் நான் ஏன் உக்ர தெய்வமாக இருந்தால் என்ன மேடம் சாந்த தெய்வமாக இருந்தால் மேடம் எந்த தெய்வமும் மேடம் நம்மளை கெடுக்கணும்னு நூறு செய்வதும் நினைக்காது மேடம் முதல்ல அதில் கான்செப்ட் ஆகிடுங்க மேடம் இப்போ தெய்வம் வந்து நம்மளை கெடுத்துரும் சாந்த தெய்வம் வந்து நம்மளை காப்பாற்றுங்கிற எல்லா தெய்வங்களும் நம்மளை நம்பினால் காப்பாற்றும் தெய்வங்கள் நம்மளை வந்து தான் இருக்கு இதுதான் உண்மையான விஷயம் மேடம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த தெய்வத்தை வழிபட்டா வாராகிய வழிபட்டா இது பண்ணிடும் அப்படி தான் தவறா போயிடுச்சா ஒழிய இது எல்லாருமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மேடம் எந்த தெய்வமும் யாரையுமே தண்டிக்காமல் கோவில் பக்கத்தில் நான் இருக்கலாம்னு சொல்றேன் இப்போ கோவில் இருக்குது கோபுரங்கள் இருக்குது கோவிலே இருக்குது மேற்குள்ள இருந்தாலும் தெற்கில் இருந்தாலும் நமக்கு நல்லதுன்னு சொல்கிறேன் அதனுடைய கான்செப்ட் அவ்வளோதான் அந்த இடத்துல விஷயம் இறைவன் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு எந்த கோவிலும் காவல் தெய்வம் எல்லா தெய்வம் நம்மளை தான் இருக்காரு ஒளியா யாரும் நம்மளை கெடுக்காது நூறு சைவ தான் இந்த மாதிரி மனப்பான்மையில யாருமே இருக்கக்கூடாது மேடம் அற்புதமான விளக்கம் சார் பாதார விந்தங்களை பற்றி கொண்டால் ஒரு குழந்தை எப்படி போய் அம்மா அப்பா கிட்ட போய் வந்து அழகா வந்து கொஞ்சமோ அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தையை எப்படி ஆசையா அரவணைப்பாங்களோ அதே மாதிரி தாங்க நமக்கும் ஆண்டவனுக்கும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபல நன்றி விரவேல் கிருஷ்ணாப்பணம் ஜெய்ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையுடன் இணைந்து பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய்ஸ்ரீராம் என்னங்க கோயில் குறித்த தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே பகிர்ந்துட்டார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்புடன் அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடைய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்